ஓம் சாந்தி. 14/1/2015 முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் மிக இனிமையானதாகவும் முதல் தரமானதாகவும் இருக்க வேண்டும். எப்படி தந்தை துக்கத்தை போக்கி சுகம் தருபவராக இருக்கிறாரோ, அதுபோல் தந்தைக்கு சமமாக அனைவருக்கும் சுகம் கொடுங்கள். கேள்வி: லௌகீக உற்றார் உறவினருக்கு ஞானம் கொடுப்பதற்கான யுக்தி என்ன? பதில்: யாரேனும் உற்றார் உறவினர் உள்ளார்கள் என்றால், அவர்களிடம் மிகவும் பணிவாகவும் அன்பின் பாவனையோடும் புன்சிரிப்புடன் சொல்ல வேண்டும். இது அதே மகாபாரத யுத்தம் என்பதை புரிய வைக்க வேண்டும். தந்தை ருத்ரஞான யக்ஞத்தை படைத்துள்ளார். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறேன், பக்தி முதலியவற்றையோ பல பிறவிகளாக செய்திருக்கிறோம். இப்போது ஞானம் ஆரம்பமாகிவிட்டது. எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போது மிகுந்த யுக்தியுடன் பேசுங்கள். குடும்ப பரிவாரத்தில் மிகவும் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. தொழில் முதலியவற்றிலிருந்து விடுப்பு கிடைக்குமானால் நினைவில் இருப்பதற்கான விரதம் மேற்கொள்ள வேண்டும். மாயா மீது வெற்றி கொள்வதற்காக நினைவின் முயற்சி செய்ய வேண்டும். 2. மிகவும் பணிவு மற்றும் அன்பின் பாவனையுடன் புன்சரித்து கொண்டே உற்றார் உறவினருக்கு சேவை செய்ய வேண்டும். அவர்களிடம் புத்தியை அலையவிடக்கூடாது. அன்போடு பாபாவின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். வரதானம் சுயநன்மையின் பிரத்யக்ஷ பிரமாணத்தின் மூலம் உலக நன்மையின் சேவையில் சதா வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். எப்படி இப்போது சரீர நோய் மாரடைப்பு அதிக அளவில் உள்ளதோ, அதுபோல் ஆன்மீக முன்னேற்றத்தில் மனசோர்வின் நோய் அதிக அளவில் உள்ளது. அவ்வாறு மனசோர்வடைந்த ஆத்மாக்களுக்குள் நடைமுறை மாற்றத்தை பார்ப்பதின் மூலம்தான் தைரியம் அல்லது சக்தி வர முடியும். நிறைய கேட்டுவிட்டனர், இப்போது பார்க்க விரும்புகின்றனர். பிரமாணத்தின் மூலம் மாற்றத்தை விரும்புகின்றனர். ஆகவே உலக நன்மைக்காக சுய நன்மையை முதலில் உதாரண ரூபத்தில் காட்டுங்கள். உலக நன்மையின் சேவையில் வெற்றிமூர்த்தி ஆவதற்கான சாதனமே பிரத்யக்ஷ பிரமாணம்தான். இதன் மூலம்தான் பாபாவின் பிரத்யக்ஷதா நடைபெறும். எதை சொல்கிறீர்களோ அது உங்களின் சுரூபத்தின் மூலம் நடைமுறையில் காணப்பட வேண்டும். அப்போது ஏற்றுக்கொள்வார்கள். ஸ்லோகன்: மற்றவர்களின் சிந்தனைகளை தன்னுடைய சிந்தனைகளுடன் சேர்த்து கொள்வது, அதாவது இணங்கி செல்வதுதான் அவர்களுக்கு மதிப்பளிப்பதாகும். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கும் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. ஓம் சாந்தி.